ஆதிபுருஷ் படத்தை பார்த்து உண்மையில் நான் வெட்கப்படுகிறேன் என்று சியா கே ராம் தொடரில் ராமராக நடித்து ஆஷிஷ் சர்மா கடுமையாக விமர்சித்துள்ளார். பாகுபலி படத்திற்கு பின் தொடர்ந்து பிரம்மாண்ட படங்களில் நடித்து வரும் பிரபாஸ் தற்போது நடித்துள்ள பிரம்மாண்ட திரைப்படம் தான் ஆதிபுருஷ். பிரபாஸ் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்தை ஓம் ராவத் இயக்கியுள்ளார். இப்படத்தில் பிரபாஸுக்கு ஜோடியாக கீர்த்தி சனோன் நடித்துள்ளார். ராமாயணத்தை மையமாக வைத்து இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளமின் 5 மொழிகளில் 3D தொழில்நுட்பத்தில் கடந்த June 16 வெளியான இத்திரைப்படம் விமர்சன ரீதியாக இதுவரை எந்த படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு கடுமையான நெகட்டிவ் விமர்சனம் குவிந்து வருகிறது. இந்நிலையில் சியா கே ராம் என்ற தொடரில் ராமராக நடித்த ஆஷிஷ் சர்மா ஆதிபுருஷ் படம் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில், ராமாயண கதையை வைத்து ஆதிபுருஷ் படம் உருவானதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தேன். நமது வேதங்களை நம் சினிமா தெரிந்து கொள்ளப் போவதை நினைத்து உற்சாகமாக இருந்தேன். ஆனால் ஆதிபுருஷ் படம் என்னை ஏமாற்றிவிட்டது. ராமாயண கதையை படமாக எடுக்கும் போது பல ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். ஆனால் இந்த படத்தில் எந்த ஆராய்ச்சியும் இல்லை. இது ராமாயணத்தை உருவாக்கும் ஒரு சோம்பேறி முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். இந்த படத்தை பார்க்கும் போது வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் செய்தது போல இருக்கிறது. இயக்குனர் ஓம் ராவத் இந்துக்களின் உணர்வை பணத்திற்காக புண்படுத்திவிட்டார். ஆதிபுருஷ் படத்தின் தயாரிப்பாளர்கள் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். மேற்கத்திய மயமான இந்திய கதையை சொல்லாதீர்கள். இந்த படத்தை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.